தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இணைய வழி வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கங்க. இந்த இணைய வழி வகுப்பானது டீம்ஸ் ஆப் மூலமாக நம்ம இந்த வகுப்பு நடத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் 7 to 9 அல்லது 6 to 9 7 to 10 இந்த நேரங்களில் நம்ம இந்த வகுப்பு நடத்துகிறோங்க. ஒரு தலைப்பு நடத்தி முடிச்சுட்டா அந்த தலைப்பின் கீழே தேர்வு நடத்துவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 ஒரு 400 தேர்வு வரைக்கும் நம்ம வச்சிடுவோம். அதாவது இங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னதாக நம்ம வைக்கக்கூடிய தேர்வு தான் இப்போ சொல்கிறோம். அதே போல் நம்ம மூல நூல்களை பின்பற்றி தான் இந்த வகுப்பை நடத்துகிறோம். மூல நூல்களை ஷோ உங்களுக்கு வந்து ஸ்லைட் ஷோ, பிபிடி, பவர் பாயிண்ட் அல்லது பிடிஎஃப் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மூல நூல்களை காட்டி தான், அதை நம்ம ஸ்க்ரீனில் காட்டி தான் கிளாஸ் நம்ம நடத்துகிறோம். படிக்க வைக்கிறதும் நம்ம மூல நூல்களில் இருந்து தான். தேர்வு எல்லாமே மூல நூல்களை பின்பற்றி மூல நூல்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வகுப்பு நடத்தப்படுதுங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சொல் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தமிழ் பாடத்திற்கும் வணிகவியல் பாடத்திற்கும் நம்ம இந்த வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் புறப்பொருள் வெண்பா மாலையில் இந்த எடுத்துக்காட்டு பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எடுத்துக்காட்டு பாடல்கள் கொடுத்து நிச்சயம் வினா கேட்பாங்க. இது என்ன துறை அப்படின்ட்டு கேட்பாங்க, அல்லது இந்த பாடல் என்ன படலம் அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்த எடுத்துக்காட்டு பாடல்களில் நிறைய செய்திகள், நம்ம புறம் பற்றிய நிறைய செய்திகள் பொதிந்து கிடக்குது. பெரும்பாலும் நம்ம எடுத்துக்காட்டு பாடல்களை படிக்கிறது இல்லை, கொழு படிக்கிறோம். கொழு படிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பாடல்களை படிக்கிறது இல்லை. இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் கொடுக்கப்பட்டுள்ள துறைகளுக்கான எடுத்துக்காட்டு பாடலை, முக்கியமான இன்றியமையாத சில பாடல்களை நம்ம சொல்கிறது தான் இந்த காணொலியினுடைய நோக்கம். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளது ஒரு காணொலியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடான் படலத்திலிருந்து ஒரு துறை பார்க்குறோம். ஒரு துறை, ஒரு 4 துறை பார்க்கலாம். அதில் முதலாவது செவியறி உரு, அதாவது அரசனுக்கு அறிவுரை சொல்கிறது, செவிக்கு அறிவுறுத்துறது. அதனால இதை வந்து செவியறி உரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது அறத்தின்படி ஆட்சி புரிகிற அரசன், சரிங்களா. அவனுக்கு இந்த மரமும் பிறழ்ச்சியும் இல்லாத, இல்லைங்க, மரமும் பிறழ்ச்சியும் இல்லை, நல்ல உரைகளை, நல்ல அறிவுரையை அவன் உணரும்படியாக சான்றோர்கள் சொல்லுவாங்கங்க. இதுக்கு பேர் தான் செவியறி உரு அப்படின்னு சொல்கிறதுங்க. இப்போ மரம் திரிவில்லா மண் பெரும் சூழ்ச்சி அறம் திரி கோளாருக்கு அரிய உரைத்தன்று, இது கொழு, சரிங்க. இந்த எடுத்துக்காட்டு பாடல்களில் தான் நிறைய செய்திகள் இருக்குது நமக்கு, அதை பார்க்கலாம். இப்போ இந்த செவியறி உருவுக்கான எடுத்துக்காட்டு பாடலில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது ஒரு அரசன் யாருடைய நெறியெல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டும், எவரவருடைய நெறியை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்ட்டு அறிவுரை சொல்கிறாங்க. யார் யாருன்னு பார்க்கலாம். அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர், தம் முன்னோர், தந்தை தாய், 5 பேர் சொல்றாங்க. அந்தனர், சான்றோர், அருந்தவத்தோர், தம் முன்னோர், தந்தை தாய் என்றிவர்க்கு தார் வேந்தே முந்தை வழி நின்று பின்னை வயங்கு நீர் வேலி மொழி நின்று கேட்டல் முறை அப்படிங்கிறாங்க. வயங்குதல் அப்படின்னா வணங்கிறதுன்னு அர்த்தம், வேலினா எல்லை. அதாவது இந்த உலகமானது, இந்த உலகத்துக்கு எல்லை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கடலால் சூழப்பட்டது இந்த உலகம், சரிங்க. கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், மலர் மாலை அணிந்த மன்னனே, இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் அந்தனர், சான்றோர், அரிய தவத்தினை பின்பற்றக்கூடியவங்க, மேற்கொள்கின்றவர்கள், தம்முடைய முன்னோர், தந்தை தாய், இவங்களுடைய இந்த 5 பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, தந்தை தாய் சேர்த்தே சொல்லிடுறோம், இவங்களுடைய இந்த முன்னோர் சென்ற நெறிய நீ பின்பற்றி நிற்பாயாக. அதுதான் இவருக்கு தார்வேந்தே முந்தை வழி நின்று பின்னே நிற்பாயாக. இந்த உலகத்தில் உள்ள முன்னோர் மொழிகளை கேட்டு நடக்கிறத நீ வழக்கமாக வைத்துக்கொள், மொழி நின்று கேட்டல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அருமையான பாட்டு. ஒரு அரசனாகவே இருந்தாலுமே அவனுக்கென்று சில கடமைகள் இருக்குது, அவனுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்குது, அவனும் பின்பற்ற வேண்டிய நல்ல நெறிமுறைகள்லாம் இருக்குது. அப்போ தான் அவன் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். அதனால் எப்பேற்பட்ட அரசு நாடாளக்கூடிய அரசனாகவே இருந்தாலும் வேதமும் ஓதி உணர்ந்து கற்று தெளிந்த அந்த சான்றோருடைய வழியை பின்பற்ற வேண்டும். சான்றோர் அந்தனர், அதாவது அந்தனர் தனியாக அவங்க வந்து, ஏன்னா அந்தனர் அப்படிங்கிறவங்க வந்து கற்றல் கற்பித்தல் அந்த தொழிலை
செய்யக்கூடியவங்க அந்த அந்தனருடைய வழியை பின்பற்றணும், சான்றோருடைய வழியை பின்பற்றணும், அரும் தவம் செய்யக்கூடியவங்க வழியை பின்பற்றணும், தன்னுடைய முன்னோர்களுடைய வழி, தந்தை தாய், ஸோ இவங்க எல்லாரும் இவங்க முன்னோர் சென்ற இந்த நெறியை பின்பற்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுக்கு செவி அறிவுறுத்தல். இதுதாங்க செவி அறிவுறு அருமையான பாடல். அடுத்த பாடல் பாருங்க, குடை மங்கலம், அரசனுடைய வெண்கொற்ற குடையை சிறப்பித்து சொல்றது, அதுதான் நம்ம குடை மங்கலம் அப்படின்னு சொல்றோம். நாற்றிசையும் புகழ் பெருக வீற்றிருந்தான் குடை புகழ்ந்தன்று. நான்கு திசைகளிலும் தன்னுடைய புகழ பரவ செய்கின்றான் அந்த மன்னன் அரசன். அப்படிப்பட்ட அந்த அரசனுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் அமைந்த அந்த அரியணையில அவன் வந்து வீற்றிருக்கிறான். அந்த குடையினுடைய சிறப்பை எடுத்துரைக்கிறதுக்கு பேர் தான் குடை மங்கலம் அப்படின்னு நம்ம சொல்றேங்க. இதற்கான எடுத்துக்காட்டு பாடல் பாருங்க. அந்த பாடல் இவ்வளவு அருமையான பாடல். தன் நிழலோர் எல்லோருக்கும் தன் கதிராம், தன்னகரம் போட்டோம் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். தன் நிழலோர் எல்லோருக்கும் தன் கதிராம், தன் சேரா வெண் நிழலோர் எல்லோருக்கும் வெங்கதிராம், இந்நிழல் நிழல்வேல் மூவா விழுப்புகள் முல்லைத்தார் செம்பியன் கோவாய் உயர்த்த குடை அப்படிங்கிறாங்க. செம்பியன்னா சோழ மன்னன், சோழனுக்குரிய குலப்பெயர் அதுதான். இங்க முல்லைத்தார் அப்படிங்கிறது வெற்றி மாலை அப்படின்னு அர்த்தங்க. இந்த மன்னனானவன் சோழனுடைய வெண்கொற்ற குடை எப்படிப்பட்டது அப்படின்னா, அவனை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியது. தன் கதிராம், தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, அவனை நம்பி அவனை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, அவனுடைய நிழலில் வாழக்கூடிய அனைவருக்கும் அந்த வெண்கொற்ற குடை திங்களை போன்று குளிர்ச்சி தரக்கூடியது, நிலவினை போன்று குளிர்ச்சி தரக்கூடியது. அதே சமயம் தன்னை பணியாமல் தம் மொழி கேட்காமல் இருக்கக்கூடிய பகைவர்களுக்கு அந்த வெண்கொற்ற குடையானது ஞாயிறை போன்று மிகுந்த வெம்மையை தரக்கூடியது, வெப்பத்தை நல்கக்கூடியது. வெண் நிழலோர் எல்லோருக்கும் வெங்கதிராம், தன்னை சார்ந்தவங்களுக்கு இன்பம் தரக்கூடியது, தன்னை சாராத பகைவருக்கு துன்பம் தரக்கூடியது, தன்னை சார்ந்தவர்களுக்கு குளிர்ச்சி மிகுந்த நிலவினை போன்றது, தன்னை சாராத பகைவர்களுக்கு வெப்பத்தை தரக்கூடிய சூரியனை போன்றது அந்த வெண்கொற்ற குடை அதாங்க. தன் நிழலோர் எல்லோருக்கும் தன் கதிராம், தன் சேரா வெண் நிழலோர் எல்லோருக்கும் வெங்கதிராம், இந்நிழல்வேல் மூவா விழுப்புகள் முல்லைத்தார் செம்பியன். அடுத்து வெற்றி மாலையினை அணிந்திருக்கிறான். மூவா விழுப்புகள், அவனுடைய புகழுக்கு என்னவே இல்லைங்க, அவனுடைய புகழ் என்று நிலைமையா இருக்குது. அந்த புகழுக்கு என்ன இல்லை அப்படின்னா, அதற்கு ஒரு எல்லையே இல்லை, அதற்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி மாலை அணிந்த அந்த சோழவேந்தன் அவன் என்ன பண்ணியிருக்கானா, கண்ணுக்கு இனிய ஒளியினை உடைய வேலினை ஏந்தியவன், இந்நிழல்வேல் வேலினை ஏந்தியவன், என்றும் இளமையாய் புதியதாய் வரும் சீரிய புகழினை உடையவன். அப்படிப்பட்ட முல்லைத்தார் வெற்றி மாலை அணிந்த செம்பியன் சோழன் கோவாய் உயர்த்த குடை, அவனுடைய குடை உயர்ந்த அவனுடைய வெண்கொற்ற குடை நல்லோருக்கு சார்ந்தவர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, அல்லாத பகைவருக்கு வெம்மையை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அருமையான இந்த பாடல் குடை மங்களம் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு பாடல் இந்த பாடலுங்க. அடுத்ததாக ஓம்படை. ஓம்படை இதுவும் அதே மாதிரிதான், செவியறிவுறு மாதிரிதான். அரசனுக்கு சான்றோர் அறிவுரை சொல்லுது, இன்னது செய்தல் இயல்பு என இறைவன் முன்னின்று அறிவன் மொழி தொடர்ந்தென்று. ஒரு நாடாளக்கூடிய மன்னன் என்றால் அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, இன்னென்ன செயல்கள் தான் அவன் செய்யணும்னு ஒரு தகுதி, இதுதான் அவனுக்கு தகுதியானது அப்படின்னு சான்றோர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த மொழிகளை தொடர்ந்து கூறுதல் தான் ஓம்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். அருமையான பாட்டு, இது ரொம்ப சிறப்பான பாட்டு பாருங்க. ஒரு மன்னனுக்கு எப்படிலாம் இருக்கணும் பாருங்க. ஒன்றில் ஒன்றில் பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு வரைக்கும் சொல்றாங்க. ஒன்றில் இரண்டு ஐந்து மூன்று அடக்கி நான்கினால் வென்று களம் கொண்ட வேல்வேந்தே சென்றுலாம் ஆழ்கடல் சூழ் வையகத்துள் ஐந்து வென்று ஆறு அகற்றி ஏழு கடிந்து இன்புற்று இரு அப்படிங்கிறாங்க. இதுல என்ன ஒன்று இரண்டுன்னு பார்க்கலாம். ஒன்று அப்படிங்கும் பொழுது நிலை பெற்று நிற்கக்கூடிய பேரறிவு, அதுதான் ஒன்று. நிலை பெற்று நிற்கும் ஒன்றாகிய அந்த பேரறிவினை உடையவனே அதுதான் ஒன்று. இரண்டு ஆய்ந்து, அது இரண்டு என்னன்னா நன்மை எது தீமை எதுன்னு இரண்டையும் ஆராய வேண்டும் ஒரு மன்னன் என்றால், அதனாலதான் இரண்டு ஆய்ந்துங்கிறாங்க. அடுத்து மூன்று அடக்கி அப்படிங்கிறாங்க. இதுல என்ன நம்ம மூன்று அடக்கிறது அப்படின்னு சொல்றது பாருங்க. இதுல பகை நட்பு நொதுமல் அப்படிங்கிற இந்த மூன்றினையும் மனதில் நிலை பெறச் செய்தவனே. அப்ப இந்த மூன்று
நான்கினால் வென்று களம் கொண்ட வேல் வேந்தே. நான்கினால் வென்று அப்படின்னா யானை, தேர், குதிரை, காலாட், அதாவது காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, இந்த நால் வகை படைகளை கொண்டு பகைவரை என்ன பண்றான் அப்படின்னா இந்த போர்க்களத்துல வெற்றி பெற்று அந்த போரினை கை கொண்டவனே, அதான் நான்கினால் வென்று களம் கொண்ட வேல் வேந்தே. சென்றுலாம் ஆழ்கடல் சூழ் வையகத்துள் ஐந்து வென்று அப்படிங்கிறாங்க. இந்த கடல் சூழ்ந்த ஆழமுடைய இந்த கடலால் சூழப்பட்டது இந்த உலகம். இந்த உலகத்துல ஐந்து வென்றுங்கிறாங்க. ஐந்து அப்படின்னா அந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வேண்டும். அந்த ஐந்து வென்று ஆறு அகற்றி, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆறு அப்படிங்கிறது அரசனுக்குரிய உறுப்புகள் ஆறு, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பரன் வள்ளுவர் சொல்வார் இல்லைங்களா, இந்த ஆறு, இந்த ஆறை தான் சொல்றாங்க. சோ இந்த ஆறுல அரசனுக்குரிய உறுப்புகள் இந்த ஆறு, இந்த அரசன் நீக்க வேண்டிய குற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குற்றங்கள் பாருங்க, அது வேட்டையாடுதல், கடுஞ்சல் கூறுதல், மிகுந்த தண்டனை கொடுக்கறது, சூது, அடுத்தது அதிகப்படியான பொருள் ஈட்டுறது, காமம், கள், இது இந்த ஏழு, இந்த ஏழு கடிந்து. அப்ப உன்னால அந்த அரசாட்சிக்குரிய உறுப்புகள் ஆறையும் பெருக்கணும், அதற்கு பொருந்தாத அந்த ஏழு குற்றங்களையும் நீக்கணும். அதுதான் ஆறு அகற்ற ஏழு கடிந்து இன்புற்று இரு, இவற்றை செய்து இனிமையுடன் நீண்ட காலம் வாழ்வாயாக அப்படிங்கிறாங்க. இது அரசன் கொள்ள வேண்டியதுன்னு சொல்லிட்டு எதை தள்ளணும் எதை வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றது. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் அவன் வந்து வெற்றியின் காரணமோ செல்வப்பெருக்கின் காரணமோ நடுநிலைமை தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அறிவுரை. இந்த ஐம்பொறிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, அரசனுக்குரிய உறுப்புகள் படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், அரசு நீக்க வேண்டிய குற்றங்கள் வேட்டம், வேட்டையாடுதல், கடுஞ்சொல், மிகுந்த தண்டனை, சூது, பொருளீட்டம், காமம், கள், இதெல்லாம் தான் சொல்றாங்க. ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு பாட்டு. ஒன்றில் இரண்டு ஐந்து மூன்றடக்கி நான்கினால் வென்று களம் கொண்டு வேல்வேந்தே. சென்றுலாம் ஆழ்கடல் சூழ் வையகத்துள் ஐந்து வென்று ஆறகற்றி ஏழ்கடிந்து இன்புற்று இரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான விளக்கம் தான் கீழே இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மன்னன் வெற்றியெல்லாம் பெற்று அவனுடைய சிறப்பு அப்படிங்கிறது வீரமும் கொடையும், இது நம்ம சொல்றோம், வீரமும் கொடையும் தான். இப்போ இந்த கொடை அப்படிங்கும் பொழுது பாருங்க, இது நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது இயன்மொழி வாழ்த்து. இயன்மொழி வாழ்த்து, இந்த இயன்மொழி வாழ்த்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்னோர் இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னோர் போல் அவையமக்கு ஈகனை என்னோரும் அறிய எடுத்துரைத்தன்று. இந்த நாட்டை ஆண்ட நிறைய மன்னர்கள், அதில் இன்னொரு முன்னோர்கள்லாம் இன்னென்ன பொருளை இன்னென்னாருக்கு கொடுத்தாங்க, அவரை மாதிரி நீயும் உன்னை வந்து கேட்குறவங்களுக்கு இந்த பொருளையெல்லாம் கொடுப்பாயாக அப்படின்னு பலரும் அறிய சொல்றதுங்க. இதுதான் இயன்மொழி வாழ்த்து. இன்னோர் இன்னவை கொடுத்தார் நீயும் அன்னோர் போல அவையமக்கு ஈகனை என்னோரும் அறிய எடுத்துரைத்தன்று அப்படிங்கிறது. இதில் ஒரு அருமையான ஒரு செய்தி பாருங்க. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் எல்லை நீர் ஞாலத்து இசை விளங்க தொல்லை இரவாமல் ஈந்து இறைவர் போல் நீயும் கரவாமல் ஈகை கடன் அப்படிங்கிறாங்க. இதுல முல்லைக்கு தேரும், முல்லைக்கு தேரும் பாருங்க, முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, மயிலுக்கு போர்வையும், மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் வேகன் கொடுத்தாங்க. இவங்களாம் இந்த தேரோ இந்த மயிலோ போய் கேட்டுச்சா அவங்க கிட்ட, எனக்கு இது கொடுன்னு கேட்டுச்சா, இல்லையே, எமக்கு இந்த பொருளை கொடுன்னு கேட்காத பொழுதே முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்தாங்க அந்த வள்ளல்கள். அதனால அந்த மாதிரி அப்படி கொடுத்துதான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல தங்களுடைய புகழை நிலைநிறுத்தினாங்க. எல்லை நீர் ஞாலத்து இசை விளங்க, எல்லை எது உலகத்துக்கு வேலியா எல்லையா இருக்கக்கூடியது கடல், இந்த கடலை வேலியாக உடைய இந்த நில உலகத்துல தங்களுடைய புகழை இசை ஈதல் இசைபட வாழுதல் அது உள்ளது ஊதியம் இல்லை உயிர்க்கு மறு வள்ளுவர், அந்த இசை அந்த புகழை நிலைத்து நிற்கும்படி செய்தாங்க. அந்த மாதிரி தொல்லை அப்படின்னா ரொம்ப பழமைன்னு அர்த்தம், முற்காலம்னு அர்த்தம். தொல்லை இரவாமல் ஈந்து இறைவர் போல் நீயும் கரவாமல் ஈகை கடன், இரவாமல் ஈந்தாங்க, கேட்காமலே கொடுத்தாங்க. இந்த கேட்காமலே கொடுத்த இறைவர் போல் அவங்க முன்னோர்கள் அந்த மன்னர்களைப் போல, பொதுவா இறைவன் அங்க மன்னனை குறிக்கும், இறைவர் போல் நீயும் கரவாமல் ஈகை கடன், கரவாமல்னா மறைக்காமல்னு அர்த்தம். இயல்வது கரவேல் அப்படின்னு ஆத்திசூரி சொல்லுங்களா, முடிஞ்சதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா மறைக்க கூடாது, கரவாமல் ஈகை கடன்,
அந்த மன்னர்களை போல் நீ எதனையும் மறைக்காமல் மறைத்து வைக்காமல் எமக்கு வழங்கிறது தான் உம்முடைய கடன் அப்படின்னு சொல்றாங்க. அருமையான பாட்டு. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் எல்லை நீர் ஞாலத்து இசை விளங்க தொல்லை இரவாமல் இந்த இறைவர் போல் நீயும் கரவாமல் ஈகை கடன் அப்படிங்கிறாங்க. அருமையான பாடல். ஒரு நான்கு துறை நம்ம எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து வர காணொலியில இந்த மாதிரி முக்கியமான எடுத்துக்காட்டு பாடல்கள், முக்கியம் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, அதுல ஏதாவது ஒரு வரலாற்று செய்தியோ, இப்ப பாருங்க இதுல வள்ளல்களுடைய பெயர் இருக்கு, அடுத்து அந்த காலத்துடைய போர் முறை எப்படி, மன்னருடைய அரசாட்சி எப்படி, என்னென்னலாம் பின்பற்றினாங்க. இப்போ முன்ன சொல்லும் பொழுது எப்படி ஒன்றில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழுன்னு அதை அடுக்கி சொன்னாங்க. இந்த மாதிரியான செய்திகள் நிறைந்த நம்ம எடுத்துக்காட்டு பாடல்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இது போல் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையினை தொடர்பு கொண்டு கேட்கலாம். இந்த வகுப்பு உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும். நீங்கள் வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, வகுப்பில் இணைய இயலாத நண்பர்கள் நம்ம இந்த காணொலியை பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம தொடர்ந்து இந்த காணொலியை பதிவிடுறோம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை காணொலி பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.